திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள குட்டை ஒன்றில் காட்டு யானை சின்னத்தம்பி தஞ்சமடைந்துள்ளது. சின்னத்தம்பியை பிடிக்க உத்தரவு ஏதும் வராத நிலையில் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது கும்கி யானையாக மாற்றப்படும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். தற்போது அந்த நிலைமை எப்படி இருக்கு? ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்றத சின்னத்தம்பி யானை எப்படி சிக்கி தவிக்குது? சின்னத்தம்பி யானை இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு? தேவா, கோவை அடுத்த சோமையனூர் பகுதியில் பிடிக்கப்பட்ட சின்னத்தம்பி யானை வரகளியார் வனப்பகுதியில் விடப்பட்டது. ஆனால் கடந்த 31ஆம் தேதி வரகளியார் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சின்னத்தம்பி யானை படிப்படியாக பல்வேறு கிராமங்களின் வழியாக சுற்றித் திரிந்து தற்போது உடுமலைப்பேட்டையை அடுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் பகுதியில் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறது. கடந்த 3 தினங்களாக நாம் தற்போது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குட்டையில்தான் தற்போது அந்த சின்னத்தம்பி யானையானது தஞ்சமடைந்திருக்கிறது. இந்த குட்டையில் தேங்கியிருக்கக்கூடிய நீரில் அவ்வப்போது சென்று தனது உடல் சுட்டை தணித்துக் கொள்வதுடன் அருகில் இருக்கக்கூடிய கரும்பு தோட்டத்தில் சென்று தேவையான உணவுகளை சாப்பிட்டபடி இதே இடத்தில் தஞ்சமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 3 நாட்களாக இந்த பகுதியில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சின்னத்தம்பி யானையினால் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படவில்லை. பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சின்னத்தம்பி யானைக்கு பொதுமக்களால் எந்தவிதமான இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு முயற்சியில் ஏராளமான வனத்துறையினர் இந்த வனக்குட்டையை சுற்றிலும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு தொடர்ச்சியாக யானையை கண்காணிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இந்த சின்னத்தம்பி யானையை கும்கி யானையாக மாற்றப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த 2 தினங்களிலேயே சென்னையில் பேட்டியளித்த அமைச்சர் இந்த கும்கி யானையாக மாற்றக்கூடாது என்ற கோரிக்கையும் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். எனவே தற்போது இந்த சின்னத்தம்பி யானை கும்கியாக மாற்றப்படுமா அல்லது மீண்டும் வனப்பகுதியில் விடப்படுமா என்ற ஒரு தெளிவு இதுவரை கிடைக்கவில்லை. அதே வேளையில் இந்த சின்னத்தம்பி யானையை பிடிக்க வேண்டுமா என்பது குறித்தான ஒரு உத்தரவும் இதுவரை முறையாக உயர் அதிகாரிகளிடமிருந்து வனத்துறையினருக்கு அளிக்கப்படவில்லை. எனவே இந்த சின்னத்தம்பி யானையை தொடர்ச்சியாக கண்காணிக்கக்கூடிய பணியில் மட்டும் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரே இந்த சின்னத்தம்பி காட்டு யானையை மீண்டும் பிடித்து கும்கியாக மாற்றுவதா அல்லது வேறு ஏதேனும் வனப்பகுதியில் கொண்டு சென்று விடுவதா என்பது குறித்து தெரிய வரும். அதே வேளையில் தற்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறி 5 தினங்களை கடந்த பின்னரும் தற்போது அந்த சின்னத்தம்பி யானையானது ஒரு உடல் ஆரோக்கியத்துடனே இருக்கிறது. அதுக்கு தேவையான உணவு இந்த பகுதியில் கிடைத்து வருவதன் காரணமாக தற்போது இந்த இந்த வனக்குட்டை பகுதியில் தற்போது சின்னத்தம்பி யானையானது தஞ்சமடைந்திருக்கிறது. இந்த பகுதி ஏற்கனவே சின்னத்தம்பி யானை பிடிக்கப்பட்ட தடாகம் பகுதியை போன்று ஒரு சமதள பரப்புடைய ஒரு பகுதியாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதி அந்த சின்னத்தம்பி யானைக்கு மிகவும் பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதுக்கு தேவையான உணவு வகைகளும் இதே பகுதியில் இருப்பதன் காரணமாக சின்னத்தம்பி யானை இந்த தற்போதைக்கு தனது தஞ்சமாக இந்த வனக்குட்டையை தேர்வு செய்து தற்போது இங்கு தஞ்சமடைந்திருக்கிறது. தேவா, குருசாமி, சின்னத்தம்பிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பக்கம் அதனை கும்கியா மாற்றக்கூடாது, அதனுடைய போக்கில் விடணும் அப்படின்னு ஒரு குரல் ஒழிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதனை கும்கியாக மாற்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கும்கி யானையுடைய நட்பு ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னொரு கும்கி யானையை கொண்டு வரக்கூடிய முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டிருக்காங்க. கும்கி யானை மனிதர்களை பார்த்து பயப்படுதா இல்லையா? அதை ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய காட்சியில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதோட நடவடிக்கை எப்படி இருக்கு? சின்னத்தம்பி யானை மிக இயல்பாகவே இருக்கிறது. வனத்துறையினர் தொடர்ச்சியாக தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாவட்ட வன அலுவலர் தற்போது இந்த கும்கி யானை இந்த சின்னத்தம்பி யானை இருக்கக்கூடிய பகுதியை நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வனத்துறை உயர் அதிகாரிகள் இந்த சின்னத்தம்பி யானை இருக்கக்கூடிய பகுதியை நேரடியாக தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து பொதுமக்களால் இந்த சின்னத்தம்பி யானைக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்களது கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். இந்த நேற்றைய தினம் இரவு இந்த சின்னத்தம்பி யானையானது கும்கி யானைகள் ஏற்கனவே இங்கு 2 கும்கி யானைகள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கலீம் என்ற கும்கி யானையும் மாரியப்பன் என்ற கும்கி யானையும் என்ற இரண்டு கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு வெளியே வந்த இந்த சின்னத்தம்பி யானையானது அந்த 2 கும்கிகளுடன் இணைந்து விளையாடி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அந்த கும்கி யானைகளை எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இரவு நீண்ட நேரம் இந்த சின்னத்தம்பி யானையானது களி மற்றும் மாரியப்பன் ஆகிய 2 கும்கி யானைகளுடன் உற்சாகமாக விளையாண்டு இருக்கிறது. தற்போது அடுத்த கட்ட உத்தரவு வரும் வரை தாங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு நிலை தற்போது இருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வனத்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சார், வணக்கம்.
சார், இப்போ அரசாங்கத்துக்கு ஏதாவது உத்தரவு வந்திருக்கா? அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம்? உத்தரவு எதுவுமே வரல, அது நம்ம கண்காணிப்பில் வச்சிருக்கேன் சின்ன தம்பி. இப்போ இந்த யானையோட ஹேபிட் எப்படி இருக்குது சார்? இப்போ பொதுமக்களால் இடையூறு இருக்கா? நம்ம என்ன என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்படு கொடுத்துருக்கோம் பிரச்சனை தம்பிக்கு? ஹேபிட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுவரை நீங்கள் கொஞ்சம் நாளாக இங்கே இருக்காங்க. யானை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மற்ற யானை மாதிரி கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. யாரையும் அட்டாக்கு அது மாதிரி எதுவுமே பண்ணுறதில்லை, ஃப்ரெண்ட்லியாக இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது. இப்போ நமக்கு அதுக்கு வேண்ட வசதியெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கும்கி யானைகளோட வந்து அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது, இரவு பழகிச்சு அப்படின்னா எப்படி? அது சேர்ந்து விளையாடுறாங்க, அதுக்கெல்லாம் பயப்படுறதில்லை. இது அதான் நான் சொன்னேன், இது வித்தியாசமான ஒரு பிஹேவியர் தான். அதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு காட்டியான மாதிரி கிடையாது. நமக்கு உத்தரவுகள் ஏதாவது எப்போ கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார்? நம்ம அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம கண்காணிப்பில் வச்சுருக்கு, நம்ம பாதுகாப்பாக தீவிர கண்காணிப்பில் வச்சுருக்கு. தற்போது அதிகாரிகளை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த சின்னத்தம்பி காட்டியானையை தங்களது கண்காணிப்பில் வைத்திருப்பதாக மாவட்ட வன அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் அரசிடமிருந்து உரிய உத்தரவு அடுத்த கட்டமாக தங்களுக்கு கிடைத்த பின்னரே இந்த சின்னத்தம்பி காட்டியானையை பிடித்து கும்கியாக மாற்றுவதா, அல்லது வேறு ஏதேனும் வனப்பகுதியில் கொண்டு செல்விடுவதா, அல்லது மீண்டும் வரகளையார் வனப்பகுதியிலேயே கொண்டு சென்று விடுவதா என்பது குறித்தான முடிவுகள் தெரிய வரும். தேவா, இது ரொம்ப ஒரு வித்தியாசமான யானை. மற்ற யானையை கவர்ந்தது போல மனிதர்களையும் இந்த யானை கவர்ந்திருக்கு அப்படின்றதா உண்மை? குருசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.